மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டீல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான புசு புசுன்னு ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் பயறு அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி பயறு ஒரு 6 மணி நேரமும் உளுந்து 1 மணி நேரமும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பயிரும் உளுந்தும் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் ஆட் பண்ணுறேன். முதல்ல பயிரை போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நான் உளுந்து ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இட்லி மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். பயிறு நம்ம எவ்வளோ அரைச்சாலும் அது ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் குறைக்குறா தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓவர் நைட் மூடி வச்சு நல்லா ஃபெர்மெண்ட் ஆக வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்ல ஒரு பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை இட்லி தட்டில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இட்லி தட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் மாவை ஊற்றுறேன். கேரட் வச்ச மாதிரி இன்னொரு தட்டில் நான் கேப்சிகம் வச்சுருக்கேன். அடுத்த தட்டில் நான் இங்கே ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே உள்ள சர்ஃபேஸை நான் கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். சாதா இட்லியை விட ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இதுக்கு கூட நான் இங்கே கார சட்னியும் நார்மல் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுதேன். இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக வந்திருந்து கொஞ்சம் பயறு டேஸ்ட் மட்டும் தெரிஞ்சு நார்மல் இட்லியோட கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.